மதுரையில் கிரிப்டோ கரன்சியால் ஏற்பட்ட இழப்பு காரணமாக கத்தி முனையில் நண்பனை கடத்திய 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோரிப்பாளையத்தில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த அருணன் என்ற கல்லூரி மாணவரை அடையாளம் தெரியாத நபர்கள் கடத்தி சென்றதாக காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி பதிவின் அடிப்படையில் கல்லூரி மாணவரை மீட்ட காவல்துறையினர் 3 பேரை கைது செய்துள்ளனர். விசாரணையில் கடத்தப்பட்ட இளைஞர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்வதற்கு நண்பர்களை பரிந்துரைத்ததாகவும் இதில் 36 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இழப்பீடு பணத்தை கேட்டு கல்லூரி மாணவரை கடத்தி சென்றதும் விசாரணையில் அம்பலமானது. இந்நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.